இனிய வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க இருப்பது ஐம்பூதங்கள் எனும் பஞ்சபூதங்கள் பற்றித்தான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எனும் ஐந்தும் ஐம்பூதங்கள் என்று அழைக்கப்படும். இந்த ஐம்பூதங்களின் கூட்டுத்தொகுப்பில் உருவானது இப்பிரபஞ்சம் மற்றும் ஜீவராசிகளாகும். இயற்கையின் அடிப்படையான இந்த ஐந்து மூலகங்களைத்தான் கடவுளாக ஆதி மனிதன் வணங்கினான். ஐம்பூதங்களின் தன்மையை பற்றி விரிவாக பார்க்கலாம். முதலில் நாம் பார்க்க இருப்பது நிலம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய நான்கு பூதங்களும் செயல்புரியும் இடமாக நிலம் அமைந்துள்ளது. அதாவது மற்ற நான்கு பூதங்களுக்கும் அடிப்படையாக நிலம் திகழ்கிறது. உயிரினங்கள் வாழ ஆதாரமான உணவினை வழங்குவது நிலமே. அனைத்து உயிரினங்களுக்கும் உணவுப் பொருட்கள் சைவ அசைவ உணவுகளை தருவது நிலமே. நிலம் இயற்கையின் அன்பளிப்பாகும். இந்நிலத்தை மனிதனால் உருவாக்க முடியாது. நிலம் நிலையானது, நகரும் தன்மையற்றது. நிலத்தில்தான் அனைத்து வளங்களும் நிறைந்துள்ளன. உற்பத்தி மேற்கொள்ள நிலம் அவசியம். நிலம், இதில் ஒன்றை விதைத்தால் அதன் பலனை அடையலாம். நிலம் அனைத்தையும் தன்னகத்தை கொண்டது. உயிரினங்கள் பிறப்பு இறப்பு இரண்டும் நிலத்திலேயே நடைபெறுகிறது. நீர் நிலத்தினுள்ளேயே அமைந்துள்ளது. உணவுப் பொருட்கள் உயிர்கள் இரண்டின் ஆக்கமும் அழிவும் நிலத்திலேயே நடைபெறுகிறது. நிலம் உறுதி, பொறுமை, நிலையான தன்மை கொண்டது. அடுத்து நாம் பார்க்க இருப்பது நீர். பூமியில் 70% நீரால் நிரம்பி உள்ளது. நீரின் தன்மை இணைத்தல், தூய்மைப்படுத்துதல், குளிர்ச்சி, மாற்றங்களுக்கு பழகிக் கொள்ளுதல். அதாவது இரு பொருட்களை இணைக்கும் தன்மை கொண்டது. இயற்கையிலேயே நீரின் தன்மை குளிர்ச்சி. நீர் ஒரு பகுதி அல்லது பொருளை தூய்மைப்படுத்தும் தன்மை கொண்டது. நீர் எங்கு நிரம்பி உள்ளதோ அந்த இடத்திற்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றிக்கொள்ளும். வானிலிருந்து விழும்பொழுது மழையாகவும், மலைப்பிரதேசத்திலிருந்து விழும்பொழுது அருவியாகவும், ஓடுகின்ற பொழுது ஆறாகவும், பெரிய அளவில் தேங்கும் பகுதி கடலாகவும் உள்ளது. நமது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அவர்கள் நீரின்றி அமையாது உலகு என்று கூறியுள்ளார். நீரின்றி எந்த உயிரினமும் உயிர் வாழ முடியாது என்பதாகும். நீர் திட, திரவ, வாயு என மூன்று நிலைகளை கொண்டது. உயிர்களின் விருத்திக்கு தேவையானது நீர். திட பொருட்களை கரைக்கும் தன்மை கொண்டது நீர். நீரை யூனிவர்சல் சால்வெண்ட் என்று சொல்லப்படும். நீரில் பல்வேறு வகையான உயிரினங்கள் வாழ்கின்றன. நீர் மனிதன் மற்றும் உயிரினங்கள் உயிர் வாழவும், போக்குவரத்துக்கும், மின்சாரத்திற்கும் பயன்படுகிறது. இப்பூமியில் நீர் 70% நிரம்பியுள்ளது. அதுபோலவே மனிதனின் உடலில் 70% நீர் நிரம்பியுள்ளது. இந்த நீருக்காக விரைவில் மூன்றாம் உலகப்போர் கூட ஏற்படலாம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து நாம் பார்க்க இருப்பது நெருப்பு. நெருப்பு கண்ணுக்கு புலப்படும், ஆனால் கையால் தொட முடியாத பொருளாக உள்ளது. நெருப்புக்கு வடிவமில்லை, கடவுளாக வழிபாடு செய்யப்படுகிறது. நெருப்பு வெப்பம், ஒளி ஆகியவற்றை தன்னுள் கொண்டுள்ளது. சூரியன் நெருப்பின் வடிவமாக காணப்படுகிறது. சூரியனின் வெப்பமும் ஒளியும் இல்லாமல் பூமியில் எந்த உயிரினமும் வாழ முடியாது. நெருப்பின் தன்மைகள் வெப்பம், ஒளி, மேல்நோக்கி பரவும் தன்மை, அழித்தல், தூய்மைப்படுத்துதல், அசைவு ஆகியன நெருப்பின் தன்மைகளாகும். அடுத்து நாம் பார்க்க இருப்பது காற்று. ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகரும் தன்மை கொண்டது. தமிழகத்தில் பண்டை காலத்திலிருந்தே வீசும் திசையை வைத்து காற்றுக்கு பெயர்கள் வைத்திருந்தார்கள். வடக்கிலிருந்து வீசினால் வாடைக்காற்று என்றும்,
தெற்கிலிருந்து வீசினால் தென்றல் காற்று என்றும், மேற்கிலிருந்து வீசினால் கச்சான் காற்று என்றும், கிழக்கிலிருந்து வீசினால் கொண்டல் காற்று என்றும் கூறுவர். காற்று நிலப்பரப்பிலும் நீர்ப்பரப்பிலும் உண்டாகின்றன. காற்றின் மூலம் மழை பெய்கிறது, மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. உயிரினங்கள் உயிர் வாழ காற்று முக்கியம். உயிரினங்கள் உணவின்றி பல நாட்கள் வாழலாம், நீரின்றி சில நாட்கள் வாழலாம், ஆனால் காற்று இல்லாமல் சில நிமிடங்கள் கூட வாழ முடியாது. கண்ணுக்கு தெரியாதது காற்று. காற்றின் தன்மைகள் எடையில்லாதது, மிதக்கும் தன்மை கொண்டது, எங்கும் நிறைந்திருக்கும், அனைத்திலும் கலந்திருக்கும், எங்கும் செல்லக்கூடியது. அடுத்து நாம் பார்க்க இருப்பது ஆகாயம். ஆகாயம் என்பது ஒன்றுமில்லாத வெட்டவெளியாகும். ஆகாயம் இதற்கு உருவம் கிடையாது. ஆகாயத்தின் தன்மைகள் அதிர்வு கொண்டது, ஓசை உடையது, ஒன்றுமில்லாத சூன்ய நிலை கொண்டது, வெட்டவெளியானது, எடையற்றது, மாற்றமில்லாதது. மனிதன் ஆகாயத்தில் தனக்கு தெரியாமல் ஒரு சக்தி உள்ளது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றான். அது உண்மையே. ஆகாயம் ஒளி கொண்டது. ஆகாயத்திற்கு என்ற எந்த குணமும் இல்லை. ஆகாயத்தை ஆக்க முடியாது. ஆகாயம் எந்த உருவம் குணம் சேர்க்கை இல்லாத காரணத்தால் தான் வெட்டவெளி என்று அழைக்கப்படுகிறது. நாம் இதுவரை நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எனும் ஐம்பூதங்களை பற்றி பார்த்தோம். எமது அடுத்த பதவியில் ஆன்மீகத்தில் ஐம்பூதங்களை பற்றி பார்ப்போம். இவ்வாறு தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை பதிவிட்டு வரும் உங்கள் ஈரோடு வெல்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப்